இந்த சம்பவத்தை பார்க்கும்போது கோட்டா போயிட்டானே என்கிற சாதாரணமான ஒரு சம்பவமாக இதை கருதிவிட முடியாது. இதே ஜனாதிபதி அவர்கள் 2019 நவம்பர் 18 அனுராதபுரத்தில் பதவி ஏற்கும் போது இந்த நாட்டு மக்களுக்கு என்ன செய்தியை சொன்னார்? அவர் வந்த ஆட்சி எதுக்கு எப்படி கொண்டு வந்தாங்கன்னா, வந்தா நீதி நிலைக்கும், பாதுகாப்பு பலப்படுத்தப்படும், பொருளாதாரம் ஜெகஜோதியா வந்துடும், அப்படி ஒரு பெரும்பான்மை நம்பிக்கையில தான் இலங்கை வரலாற்றுல யாருக்கும் கிடைக்காத அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. சாதாரண அதிகாரம் இல்ல, அண்ணன் மஹிந்த ராஜபக்சேக்கு கிடைக்காத அதிகாரம் தம்பி கோட்டாபய ராஜபக்சேக்கு கிடைக்குது, ஜேஆருக்கு கிடைக்காத ஜிஆருக்கு கிடைக்கிறது. எந்த அளவுக்கு கிடைக்குது? ஜனாதிபதி தேர்தலில் 69 லட்சம் மக்களுடைய வாக்குகள் கிடைக்கிறது. அதற்கு பிறகு பாராளுமன்ற தேர்தலில் பெரும்பான்மை வாக்குகளால் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார்கள். வெற்றி பெற்றது மட்டுமல்ல, பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை இலெக்ஷன்ல கிடைக்குது. மஹிந்த ராஜபக்சேக்கு பாராளுமன்ற தேர்தல் ஊடாக கிடைக்கல, அவர் ஆக சேர்த்துக்கிட்டது ஊடாக கட்சிகளை உடச்சு சேர்த்துக்கிட்டு தான் அந்த பலத்தை கொண்டு வந்தாரு. இவருக்கு தேர்தலையே கிடைக்குது, அதுக்கு பிறகும் அதுவும் பத்தல. எவ்வளவு அதிகாரம் கிடைக்குது அதுவும் பத்தல் என்று சொல்லி என்ன செய்யறாருன்னா, 19வது அரசியல் சீர்திருத்தத்தை மாற்றம் பண்ணி 20th Amendment 20வது அரசியல் யாப்பு ஒன்று கொண்டு வர்றாரு. அதுல என்ன எல்லாம் இருக்குது? நீதிமன்ற சுயாதீனங்களை எல்லாம் இல்லாமலாக்கி எல்லாத்தையுமே தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்து, நான் நினைச்சா எதையும் செய்வேன்னு ஜேஆரை மிஞ்சிய ஒரு அதிகாரத்தை கையில் எடுத்தாரு. இவ்வளவு எல்லாம் எடுத்து அவர் அந்த அனுராதபுர பதவியேற்பு நிகழ்வுல சொன்ன செய்தி என்ன? நான் ஆட்சிக்கு வந்தது யாரால் வந்திருக்கிறேன்? பெரும்பான்மை மக்களுடைய வாக்குகளால் வந்திருக்கிறேன். முழுக்க முழுக்க பெரும்பான்மை இனவாதத்தை பகிரங்கமாக கக்கினார். அப்பவே என்னடா இது இப்படி பேசுறாரு என்று அத்தனை பேரும் ஆச்சரியமாக பார்த்தார்கள். நீங்கள் இன்றைக்கும் பார்க்க முடியும் அவருடைய தோல்வி. அந்த இந்த சம்பவம் நடக்கிறது அனுராதபுரத்தில், இது 18ஆம் தேதி நடைபெறுகிறது. 19ஆம் தேதி நீங்கள் இன்றைக்கு பிபிசி இணையதளத்தில் பார்க்கலாம், தமிழ் பிபிசியில் பார்க்கலாம். 19ஆம் தேதி பிபிசி ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார்கள், இந்த ஆட்சி எப்படி அமைய போகிறது என்று ஒரு ஆய்வு கட்டுரை எழுதியிருக்கிறார்கள். அதுல கடைசி பேராகிராஃப், அதோட ஆர்டிகல் முடியுது. கடைசி பேராகிராஃப்ல பிபிசி என்ன எழுதுறாங்கன்னா, இவர் பெரும்பான்மை வாக்குகளால் ஆட்சிக்கு வந்தது உண்மை, அதிலே மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த ஆட்சி தொடருமா இல்லையா என்பதை எது தீர்மானிக்கும் என்றால், சிறுபான்மை முஸ்லீம்களையும் தமிழர்களையும் இவர் அரவணைப்பதை பொறுத்துத்தான் அது முடிவெடுக்கப்படும். அப்படியே எழுதுறாங்க அவங்க. ஏன் எழுதுறாங்கன்னா, நீங்க ஆட்சிக்கு வந்துடலாம், நாடாக ஜனாதிபதியாக இருக்கும் போது எல்லாரையும் அரவணைக்கணும், இல்லைன்னா புட்டுக்கணும்ங்கிறத தெளிவாக சொன்னாங்க. இந்த கதை பாக்கிறோமா இல்லையா? ஆட்சிக்கு வந்து முடிய பதவி பாழ்ந்து வந்துருச்சுன்னா, பதவி அதுக்கு சாதா ஒரு இயக்கத்தினுடைய பதவியா, இது ஒரு கட்சியினுடைய பதவியா, ஒரு எம்பி பதவியா, அல்லது ஒரு கேபினட் மினிஸ்டர் பதவியா, அது எல்லாம் தாண்டி ஜனாதிபதி மட்டும் இல்ல, அமெரிக்கன் ஜனாதிபதிக்கு கூட இந்த பவர் கிடையாது. அதை விளைஞ்சிருக்க சிறுபா, அதாவது கிழக்காசிய நாடுகள்ல தான் ஆட்சியாளர்கள் தங்களை முழு அதிகாரம் கொண்டவர்களாக வைத்துக் கொள்கிறார்கள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்க நாடுகள்ல இருக்கும், இது இந்த யூரோப்புகள்ல இந்த மாதிரி பார்க்க முடியாது, ஏன்னா உடச்சு வச்சுக்க. அதனாலதான் பிரிட்டன் பிரதம மந்திரி போன வாரம் பதவி விலகிறாரு. ஒட்டுமொத்தமா ரெண்டு பேர் ஒருவர் செய்த பிழையால முழு அமைச்சரவையும் கலைக்கப்பட்டு பதவி விலகிறாரு. நம்ம நாட்டுல அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற அளவுக்கு இவரை விரட்டுறது பட்ட பாடம் தெரியுது இல்ல. அப்ப என்னன்னா, ஆட்சிக்கு வந்து பெரும்பான்மை வாதத்தை பேசி இப்படி எல்லாம் வந்தவரு, அவருக்கு அல்ல அவர் அந்த வந்த வருத்தி என்னன்னு கேட்டா, எப்படி வரலானோ அதே மாதிரி நம்ம குரான்ல ஹரீதுல இது மாதிரி அடக்குமுறை செய்த ஆட்சியாளர்களை பார்த்திருக்கிறோம். இவரை நேரடியாக பார்த்தோம், நம்ம லைஃப்ல பார்த்த ஒருத்தர். எப்படி பார்த்தா, அவர் செஞ்ச காரியங்கள் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, சாதாரண காரியங்களா, சின்னதா கடந்து போகிற மாதிரி காரியங்களை தான் செஞ்சாரா? வாயால ஓப்பனா பேசினது மட்டுமில்ல, செயல் வாழ்ந்ததுல கூட அதை நடைமுறைக்கு கொண்டு வந்தார். எந்த அரசாங்கமும் செய்யாத அளவுக்கு சிறுபான்மை மக்களுக்கு எதிரான பல சட்ட திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டது. நம்ம சில திருத்தங்களை மறந்தே போயிட்டோம். முஸ்லிம்கள் தமிழர்கள் வாழக்கூடிய பல பகுதிகள் கைப்பற்றப்பட்டது. கைப்பற்றுவதற்கு பொதுவாக இந்த அரசாங்கங்கள் எல்லாம் வைத்திருக்கிற ஒரு சட்ட மூலம் என்ன, புராவித்யான்னுவாங்க. புராவித்யான்னு சொல்லி அதெல்லாம் புராதன சின்னங்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கெசட் அடிச்சு விட்டு இடங்களை கைப்பற்றிக் கொள்வார்கள். இந்த சூட்டுக்குள்ள இந்த அவன் போறதா இல்லையான்னு இருந்துச்சு, அந்த சூட்டுக்குள்ள கூட ஒரு கெசட்டை போட்டு பார்ப்போம், அப்பயாவது இந்த மக்கள் மாறிடுவாங்களான்னு சொல்லி அதுல ஒரு கெசட் அடிச்சாங்க. 6 இடங்கள் புராவித்தியாவுக்குரிய இடங்களாக அறிவிக்கப்பட்டது. எல்லாம் பார்த்தோம்னா,
Muslim garayum, Tamil ini Sirivanmai makarayum, Cindi Cindiye, Archi ke barwedu mana nilaiki anda anda, edat itu bandar itu peragra, unda corona ulaga mulu bodum corona takam unda ini cille, unda ane nerat cille, ada nala khadu maya agai, namu re nalam balik ke peragra, Archi ke barum bodi, panam irundadi 8.5 billion irundadi. Enuti ambil kodi Amerika dah irundadi. Ada seira ini seira mana soli. Ella tim senje khas kariai kunde bohnadi. Bohnadi ibang kalau ini na, orang yang lek matan aje. Nada seiva dil gawanam seliti irundal. Inda nilai bandar kali. Inne nana cangan na. Yengga or perancana nana dal. Nada kulo or beriya perancana nada ku. Nada ku mau dah adit nala na hundi geta. Muslim kalau pati or seidi ber. Alat one country one law bayi. Inne na ada marai kira kita kundu aje. எப்பயுமே இது இது வந்து மோடியினுடைய இந்தியாவை இதெல்லாம் செய்வாங்க 34 மாநிலங்களை கொண்டு 120 மக்களை 120 கோடி மக்களை கொண்டு ஒரு பெரும் நாடு படிக்காத மக்கள் பல பேர் இருக்க கூடிய நாடு அந்த நாட்டுக்குள்ள ஒரு பொய்ய திரும்ப 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 சொல்லி அதை மெய்ப்படுத்துவது ஈஸி ஒரு சின்ன நாட்டுக்குள்ள அது முடியுமா அந்த பொய்ய திரும்ப திரும்ப சொல்லி அது உண்மை என்று நம்பினதுக்கு பிறகு அது பொய்ன்னு தெரிய வந்தா எப்படி இருக்கு அங்க நினைச்சு கூட பார்க்க முடியாம இருக்கும் Penentri, di mana ni ke bater piye, ur pada beri tangan mulye. Inda aturan bahasa pesiye, pada ber, inna sunnah dengeri ma. Yuduk pergi, evanah, do bandu kothun itu tuwa, aduk pergi dengerai. Na, orang famous aldi. Bandu alamadi kothu roti ille, orang kat tulai ya kothu roti ille. Malam itu dengeri unda kagra thangma yirikudne. Nambah baik apatto, orang nadi inda nadi matuna. Ada rotiya tinda, ya pura koranda berkamai irikin. Yosi ke evanah, mana rambi nanya dale. அதே மாதிரி டாக்டர் சாபி விஷயத்தை பார்த்தோம் எதையாவது ஒவ்வொன்றாக தொடர்ச்சியாக கொண்டு வந்து முஸ்லிம்களை முழுமையாக சீண்டியவர்கள் கொரோனா ஜனாசா தான் முழுமையாக இவர்களுக்கு பெரும் அடியாக அமைந்தது எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் சாதி பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிரார்த்தனை செய்ததை போல எத்தனை பேர் பிரார்த்தனை செய்திருப்பார்கள் பாதிக்கப்பட்டவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள் நேரடியாக பாதிக்கப்பட்டவர்கள் நம்ம இப்ப என் குடும்பத்துல யாரும் அப்படி எரிக்கப்படவில்லை ஆனாலும் நான் எப்படி பிரார்த்தனை பண்ணிருப்பேன் நீங்க எப்படி பிரார்த்தனை பண்ணிருப்பீயே சமூகமாக பிரார்த்தனையில் ஈடுபட்டோமா இல்லையா இன்னும் சொல்ல போனால் இதுல நம்ம மட்டும் பாதிக்கப்படலங்க சகோதர கிறிஸ்தவ சமூகமும் பாதிக்கப்பட்டது ஏன்னா அவங்களை எரிக்க கூடாது என்கிற சிந்தனை உள்ளவர்கள் அவங்களை அடக்கணுங்கிற சிந்தனை உள்ளவர்கள் அது மட்டுமல்ல பெரும்பான்மை மக்களிலும் பல பேர் அடக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் ஆனா அடக்க 300 சொச்சம் ஜனாசாக்கள் எரிக்கப்பட்டது எரிக்கப்பட்டதுக்கு ஒவ்வொரு குடும்பத்துல உள்ளவனும் அழுது கண்ணீர் விட்டானா இல்லையா இந்த குளியா பெட்டியில ஜனாசா எரிக்க நாளைக்கு எரிக்க போறாங்கன்னும் போது அந்த ஒரு வயசாளி தந்தை அவங்களுடைய மகள் அவருடைய குடும்பம் பிஎச்ஐ அதிகாரிகளிடத்த பூமியில விழுந்து கத்தினாங்க பார்க்க சைக்கிள் அழுது புரண்டாங்க எங்க வாப்பா ஒரு முறை முகத்தை பார்க்க விடுங்கன்னாங்க முகத்தை கூட ஜனாசாவை பார்க்க விடல பிறகு ஜனாசாவை பார்க்க விட்டாங்க அது வேற ஆனா ஆரம்ப நேரத்துல பார்க்கிறதுக்கு கூட விடாம நேரடியா கொண்டு போய் எரிச்சானா இல்லையா எரிச்சது மட்டுமல்ல இந்த கிரேன் பாஸ்ல பார்த்திருப்போம் வெறும் 20 நாளான பிள்ளையை ஜனாசாவை எரித்தாங்க பிறந்து 20 நாள் பச்சை பிள்ளை இந்த நேரத்துல முழு உலகமும் கோரிக்கை வைத்தது இத நிறுத்துங்க இது இப்படி செய்யாதீங்க உலக அதாவது உலக சுகாதார மையம் பகிரங்கமாக அறிவித்தது எல்லாத்துக்கும் மேல நம்ம நாட்டில பல அறிஞர்கள் இருந்தார்கள் இந்த வைரலாஜிஸ்ட்கள் குறிப்பாக இலங்கையில உலக புகழ்பெற்ற வைரலாஜிஸ்ட் தான் யாருன்னு கேட்டா இன்றைய ஆளுநர் எஸ்எல்பிபி உடைய பாராளுமன்ற நேஷனலிஸ்ட் எம்பியா இருக்கக்கூடிய ப்ரொஃபசர் திஸ்ரவிதாரன் அவர் ப்ரொஃபசரே இல்லைன்னு கேட்டா வைரல் சம்பந்தப்பட்ட அந்த பிரிவுலதான் அவர் படிப்பையே முடித்திருந்தார் குறிப்பாக பிரிட்டானியாவில் அவர் இருக்கிற நேரத்தில் பிரிட்டானிய அரசு அது தொடர்பான துறையை நீங்கள் கையில் எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தது அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நாட்டுக்காக வாரணும் இப்ப வயசாளி அவர் பேசுறது கூட புரியாம இருக்குது நமக்கு ஆனா அவ்வளவு பெரிய அறிவாளி பாராளுமன்றத்தில் திரும்ப திரும்ப சொன்னார் இது நேரடியாக மருத்துவத்துறைக்கு நேர் எதிரானது இப்படி ஒரு மருத்துவத்துறையில கிடையாது அடக்க கொடுங்கன்றார் ஏன் கொடுக்கல தெரியுமா அதாவது அந்த ஃபிரௌனுடைய சிந்தனை தலை கடிச்சிருச்சுன்னு வைங்க ரிட்டன் எடுக்க முடியும் ஆனா ரப்புக்கும் ஆகுதா அவ்வளவுதான் இந்த நான் தான் கடவுளே நான் இவன் அதை வாயால சொல்லல அவ்வளவுதான் இவன் என்ன செய்யலன்னா அதை வாயால சொல்லலைங்க மற்றபடி என்னன்னா அது வேறு விதமா சொன்னானா இல்லையா அந்த கெசட் போடுது அந்த எழுத்துல போடுது நான் வாயால சொன்னாலே கெசட் தான் சொன்னாரா இல்லையா ஊர் ஊரா போய் சுத்திக்கிட்டு தெரிஞ்சாருல்ல சே புடுங்கின ஆணி அத்தனைமே தேவைக்கில்லாதான் செஞ்சானா இல்லையா போய் ஊர் ஊரா திரியும் போது என்ன சொன்னாரு பேசும்போது நான் வாயால சொன்னாலே கெசட் தான்
அதானி கேசட்டெல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை, வர்த்தமானி எல்லாம் தேவை இல்லை. என்னன்னா நான் தான், நீங்க தான், நான் சொல்றதை நீங்க கேட்டுத்தான் ஆக வேண்டும். இந்த அளவுக்கு முழுக்க முழுக்க முஸ்லீம்களை பகடைக்காய ஆகாக்கினார்கள். முஸ்லீம்களை அழிக்க வேண்டும் என்று பல பள்ளிவாசல் மீது தாக்குதல் நடத்தி அழுக்கமை வேர்வலை கலவரத்துக்கு சூத்திரதாரியாக இருந்த ஞானசார தேரரை கொண்டு வந்து வைத்து ஒன் கண்ட்ரி ஒன் லோ, இப்ப அந்த தேடிக்கிருக்காங்க எங்க என்று சொல்லு, ஒன் கண்ட்ரி ஒன் லோ, ஒரே நாடு ஒரே சட்டம். இந்த அதாவது சொல்லுவாங்கல்ல பாரிய பரபரப்புக்குள்ள ஒரு கிழுகிழுப்பு மாதிரி அவன் போறதுக்கு இந்த அந்த ஆண்டு இருக்கு, அதுல கொண்டு கொடுக்குறாங்க ஒன் கண்ட்ரி ஒன் லோ. அப்பயாவது கொஞ்சம் ஏதாவது செஞ்சு பார்ப்போம். என்ன ஆட்டமெல்லாம் ஆடி பார்த்தாங்க, எல்லா ஆட்டமும் ரஹ்மானுடைய பார்வைக்கு முன்னால் சுக்கு நூறாக அடித்து வீழ்த்தப்பட்டது. அங்கு எடுக்கிறதுக்கு ஒன்றுமில்லை என்கிற அளவுக்கு அனைத்துமே கீழே விழுத்தி இன்றைக்கு அவருடைய நிலைமையை பார்க்கிறோம். நேற்று வேர்ல்ட் ரெக்கார்ட் அவருடைய பயணம் இருக்குதுல்ல, நேற்று உலக சாதனையாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா அவர் சவுதி ஏர்லைன்ஸ்ல பறந்தது இருக்குது இல்லையா, உலகத்தில் அதிகமான பேர் ப்ளூம்பர்க் அறிவிச்சிருக்கிறாங்க. ப்ளூம்பர்க் என்ன அறிவிச்சிருக்கிறாங்கன்னு கேட்டா, நேற்றைய தினம் அதிகமான மக்களால் தேடப்பட்ட, உலகத்திலேயே அதிகமான மக்களால் தேடப்பட்ட விமானமாக நம்ம நாட்டு ஜனாதிபதி போன விமானம் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு இடத்துல இறங்க முடியல, இங்க இருந்து மால்டீவ்ஸுக்கு போனாங்க. மால்டீவ்ஸ், இந்த மால்டீவ்ஸ்ல ஜனாசா அடக்கிறதுக்கு தாங்க எங்க நாங்க அடக்கிறோம்னா, அது நேற்றைய தினம், நேற்று முந்தநாள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். 10ஆம் தேதி ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னால் ஆசிரியர்கள் சங்கத்தினுடைய தலைவர் ஜோசப் ஸ்டாலின் பேசுகிறார். என்ன பேசுறாரு தெரியுமா, பார்க்கும் போதே நம்ம ஒண்ணுமே பேச தேவையில்லை, இப்ப அவங்களே பேசுறாங்க. ஜோசப் ஸ்டாலின் சொல்றாரு, ரே ஜனாசாவை இங்க தான் அடக்க கொடுக்கல, அங்கேயாவது தாங்கன்னு கேட்டானா இல்லையா, அங்க உடனே கொடுக்கல, கடைசி நிலம் உனக்கு மால்டீவ்ஸுக்கே போக வேண்டி வந்துருச்சு, மால்டீவ்ஸ்ல போய் நிக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு, ஏதோ கிட்டத்துல அங்க போனாங்க. கடைசி நேரம் வரை முயற்சி செய்தார், எப்படியாவது இதை தக்க வச்சுக்கிறேன்னு பார்த்தாரு. ஏன்னு கேட்டா, இந்த அவ்வளவு பவர், உலக வரலாற்றுல இவ்வளவு பவர் கொண்ட ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி நம்ம கண்முன்ன வாழுகிற காலத்துல இவ்வளவு கேவலமாக வெளியேற்றப்பட்டதை நீங்கள் இன்றைக்கு தான் பார்க்கிறீர்கள். எந்த அளவுக்கு கேட்டா, தான் வாழ்ந்த மாளிகையை தான் ஓட்டு போட்டு கொண்டு வந்த மக்களே வந்து பயணிகளாக வந்து பார்த்து விட்டு செல்லுகிற நிலைமை ஏற்பட்டது. இலங்கை ஜனாதிபதி எங்கிருந்தார் என்கிற கேள்விக்கு பதில் இல்லை. தலைமறைவு வாழ்க்கை வாழ வேண்டிய நிலை, எப்படி கொண்டாடிய மக்கள், எப்படி காலில் போட்டு மிதித்தார்கள். காரணம் என்ன, கொண்டு வந்த மக்களுக்கும் நீதி கிடைக்கவில்லை, நியாயம் கிடைக்கவில்லை, ஆதரித்த மக்களுக்கும் நீதி நியாயம் கிடைக்கவில்லை. அவர் வந்து அது செய்வார், இது செய்வார், எல்லாம் செய்வார் நினைச்சாங்க. கடைசியில செய்ததெல்லாம் என்ன, சிறுபான்மை மக்களை அடக்குகிற வேலையை பார்த்தார், அவர்களை அடக்கி வாழ்ந்து விடலாம் என்று நினைத்தார். கடைசியில பெட்ரோலுக்கு போய் முட்டுக்கால நின்று கெஞ்சுகிற நிலைமை உண்டாயிருக்கா இல்லையா. இன்னைக்கு அரபு நாடுகள்கிட்ட போய் முட்டுக்கால, இன்னும் சொல்ல போனால் அவர் இப்ப சிங்கப்பூர்ல இருக்கிறார், எந்த நாடும் தஞ்சம் கொடுக்கவில்லை. அது சவுதி கொடுக்க போதா இல்லையான்றது கிளியரா தெரியல. ஆனா நேற்று வரைக்கும் உள்ள தகவல் என்னன்னா, அடுத்த பயணம் சித்தா நோக்கி என்று சொல்லுகிறார்கள். ஏன்னா பெரும்பாலும் இது மாதிரி ஆக்களுக்கு அடைக்கலம் கொடுக்குற ஒரு கேவலமான வேலையை சவுதி அரேபியா செய்யும். இடி அமினிக்கு அவங்க தான் கொடுத்தாங்க, பின் அலிக்கு அவங்க தான் கொடுத்தாங்க, இது மாதிரி செய்வாங்க. ஆனா இவனுக்கு கொடுக்க மாட்டாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. எப்படின்னு கேட்டா, ஒரு நாட்டுல கூட இறங்க முடியலங்க, பறந்துகிட்டே இருக்க வேண்டிய நிலைமை இன்னைக்கு. என்ன ஏன் என்ன ஏன் இப்படி ஆனது, பாதிக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனையை ரசூலுல்லாஹ் சொல்லும் போது சொல்கிறார்கள், வலவுக்கான காபிரன், பாதிக்கப்பட்டவன் முஸ்லீமா இருக்கணும்னு அவசியம் இல்லையா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம்ல, நம்ம பாதிக்கப்பட்டோம், முஸ்லீம்கள் துவா செஞ்சோம், முஸ்லீம்களும் துவா செஞ்சோம், முஸ்லீம் அல்லாதவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்கல்ல, பல விஷயங்களை பாதிக்கப்பட்டாங்க. அவங்க பிரார்த்தனை, இது இப்படி பண்றானே அப்படி கேட்டிருப்பாங்கல்ல, அத ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. காபிர், ஒரு காபிர் இருக்காரு, அவர் அவருக்கா பிரார்த்தனை பண்ணாதான் அவர் முஸ்லீமா காபிரான்னு அல்லாஹ் பார்ப்பான். பாதிக்கப்பட்ட நிலையில கையெழுத்தாண்டு வைய, அப்ப அல்லாஹ் அதை பார்க்க மாட்டான். எதை பார்ப்பானா, நீ வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாய். அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனை ஆயிரம் பேர் இப்படி பிரார்த்தித்து இருப்பார்கள். எனவே இது அவருக்கு மட்டும் படிப்பில் இல்லை, சாதாரண வாழ்க்கையில நாமும் இன்னொருவருக்கு அநியாயங்கள் செய்யாமல் நியாயமானவர்களாக, பாதிப்புகளை உண்டாக்காதவர்களாக நம்முடைய வாழ்க்கையை கழிக்க வேண்டும். அந்த ஒரு நிலையை கண்ணுக்கு முன்னால் நாம் பார்த்திருக்கிறோம். எனவே இதிலிருந்து படிப்பினை பெற வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன்.